வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மதுரையில் இருக்கும் பாண்டி முனியோட திகிலான வரலாற்றை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளியம்மாள் பெரியசாமி என்கிற தம்பதிகள் கரூரில் இருந்து மதுரையை நோக்கி பஞ்சம் பிழைப்பதற்காக வருகிறார்கள். அப்போது மதுரையில் இருக்கும் மாட்டுதாவணிக்கு அருகில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்டு பகுதியில் நன்றாக இருட்டி விட்டதால் வள்ளியம்மாளும் பெரியசாமியும் அந்த காட்டிலேயே இரவு தங்கிவிடுகிறார்கள். அப்போது வள்ளியம்மாள் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு கனவில் ஒரு உருவம் தோன்றுகிறது. அந்த உருவம் பெரிய பெரிய கண்களோடும் கம்பீர மீசையோடும் நீண்ட தாடியோடும் ஜடாமுடியை வைத்துக் கொண்டு மிகவும் பிரகாசமாக ஒரு முனி போல இருக்கிறது. அப்போது வள்ளியம்மாளிடம் அந்த உருவம் முக்கியமான ஒன்றை கூறுகிறது. நான் தான் மதுரையை ஆண்ட நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன். மதுரையை எரித்த கண்ணகியின் கணவன் கோவலனுக்கு நான் தவறாக தீர்ப்பளித்து விட்டதால் நான் அந்த கணமே இறந்து விட்டேன். அந்த பாவத்தை போக்கத்தான் நான் மறுபிறவி எடுத்து வந்து மதுரை மக்களுக்கு பாதுகாப்பு தெய்வமாய் இருப்பதற்காக கடுமையாக தவம் செய்து பூமிக்கடியில் சிலையாக சென்று விட்டேன். நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் இடத்தில் 8 அடி ஆழத்தில் தான் நான் இருக்கிறேன். என்னை தோண்டி வெளியே எடுத்தால் உங்கள் வம்சத்தினருக்கும் இந்த மதுரைக்கும் நான் காவலாயிருப்பேன் என்று கூறுகிறார். அதன் பிறகு வள்ளியம்மாளின் கனவு கலைந்து விட்டது, பொழுதும் விடிந்து விட்டது. வள்ளியம்மாள் எழுந்து வந்து கனவில் வந்ததை தன் கணவனிடம் சொல்கிறார். அதை கேட்ட பெரியசாமி மிகவும் வியப்படைந்து போகிறார். உண்மையில் அந்த சிலை இருக்குமா இல்லையான்னு சந்தேகிக்கிறார் பெரியசாமி. அதன் பிறகு வள்ளியம்மாளும் பெரியசாமியும் ஊர் மக்களை அழைத்து நடந்தவற்றை கூறுகிறார்கள். ஊர் மக்களுக்கு வள்ளியம்மாள் சொல்வதில் சிறிதும் நம்பிக்கையே இல்லை. அப்போது வள்ளியம்மாள் அவர்கள் தூங்கிய இடத்தை காட்டி, இந்த இடத்தை தோண்டுங்கள், இங்கு 8 அடி ஆழத்திலே அந்த முனி சிலை இருக்கும் என்று நம்பிக்கையாக கூறுகிறார். அதன் பிறகு ஊர் மக்களும் அந்த இடத்தை சிறிதும் நம்பிக்கையே இல்லாமல் தோண்டுகிறார்கள். அப்போது அவர்கள் கண்களாலேயே அவர்கள் நம்ப முடியவில்லை. வள்ளியம்மாள் சொன்னபடியே அந்த இடத்தில் 8 அடி ஆழத்தில் ஒரு சிலையை பூமிக்குள் இருந்து வெளியெடுக்கிறார்கள். மிகவும் கம்பீரமாய் காட்சியளிக்கும் அந்த சிலைதான் இன்றும் மதுரையில் பாண்டி முனியாக வைத்து வழிபடுகிறார்கள். அந்த முனியை கண்டெடுத்த வள்ளியம்மாளின் பரம்பரை தான் இன்றும் பாண்டி முனிக்கு பூஜையை நடத்தி வருகிறார்கள். வள்ளியம்மாளின் புகைப்படமும் இன்றும் பாண்டிமுனி கோவிலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அந்த கல் சிலைக்கு மதுரை ஆண்ட நெடுஞ்செழிய பாண்டியனின் மறுபிறவி ஆனதால் அவரை பாண்டிமுனி என்று பெயரை அழைத்து மதுரை மக்கள் வழிபடுகிறார்கள். பாண்டிமுனிக்கு சைவப்படையில் மட்டும்தான் வைத்து பக்தர்கள் வழிபடுவார்களாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் பாண்டிமுனி கோவிலில் கடாவெட்டி அசைவ படையலை போடுவார்களாம். சைவமாக இருக்கும் பாண்டிமுனி கோவிலில் எதற்காக கோழி ஆடுகளை ரத்த காவு கொடுத்து அசைவ படையலை போடுகிறார்கள்? அப்படி என்றால் அந்த பாண்டிமுனி கோவிலில் அசைவ படையலை கேட்கும் இன்னொரு முக்கியமான தெய்வமும் இருக்கிறார். அவர் யார் என்பதை பற்றி நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.